ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மல்டிடாக். இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட்டில் நிறையா ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் என்னென்ன, அது வந்து நமக்கு சேஃபா இல்லை அன்சேஃபா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணணுமா வேணாமான்னு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மல்டிடாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வாட்ஸ்அப்லேருந்து இப்போ மூணு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இந்த ரெண்டு ஃபார்மெட்டில் தான் உங்களுக்கு மொபைலில் டிஸ்பிளே ஆகும். ஒன்று இந்த ஃபார்மெட்டில், இல்லாட்டி ரைட் சைடில் இருக்கிற இந்த ஃபார்மெட்டில் தான் வரும். இதில் நீங்கள் அக்ரின் கொடுத்தா மட்டும்தான் இனிமேல் வாட்ஸ்அப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மெயில் ஓப்பன் ஆகாது. வாட்ஸ்அப்போட லாஸ்ட் டேட் அவ்வளோதான் அப்படி நினச்சிக்க வேண்டியதுதான். ஓகே வாங்க, அது என்னென்ன ரூல் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ரூல், உங்களோட டேட்டாஸை நாங்கள் வந்து எங்களுடைய சர்வரில் சேவ் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன டேட்டாஸ் அப்படின்னா, உங்களுடைய மொபைல் என்ன மொபைல், என்ன மாடல், அது என்ன ஓஎஸ், அதோடய கெப்பாசிட்டி என்ன, இந்த மொபைல் பற்றின ஃபுல் டீட்டெயில் அவங்க எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி லொக்கேஷனும் அவங்க ஹேக் பண்ணிக்குவாங்க. இதை வந்து அவங்களுடைய சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக் மற்றும் அதோட சம்மந்தப்பட்ட கம்பெனி இருக்குல்ல, இன்ஸ்டாகிராம், இது மாதிரி கம்பெனியில் உங்களுடைய டேட்டாஸை இங்கேருந்து எடுத்து நாங்கள் அந்த சாஃப்ட்வேருக்கும் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தான் டாக்குமெண்ட்டோ இல்லை வீடியோவோ இல்லை உங்களுடைய லொக்கேஷனை யாருக்காக ஷேர் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய லொக்கேஷனை ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் சர்வருக்கு அனுப்பினா மட்டும்தான் நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்ப முடியும். அப்போ தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட லொக்கேஷனை நீங்கள் ரிசீவ் பண்ணவும் முடியும். இது லொக்கேஷன் மட்டும் கிடையாது, நீங்கள் அனுப்புகிற வீடியோவாக இருக்கலாம், இல்லை அவங்கள்ட்ட வீடியோ வாங்குறதுக்கு, எல்லாத்துக்குமே இப்போ இந்த ஆப்ஷன் தான். இது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக பேமெண்ட் மெத்தட் வேறு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேமெண்ட் மெத்தடில் நம்மளுடைய டாக்குமெண்ட், அதாவது பேங்கோட டீட்டெயில் கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ நாங்கள் அதையும் எங்களுடைய ஸ்டோரில் சேவ் பண்ணி வச்சுக்க நீங்கள் பர்மிஷன் தரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் ஓகே, பேமெண்ட்டோடு நம்ம அதிகமாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டோம். பேமெண்ட்டுக்கு நம்ம அதிகமாக ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி போயிட்டோம். இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம சும்மா ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹாய்னு அனுப்புகிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிறப்ப அனுப்புகிற குட் நைட் வரைக்கும் உங்களுடைய மொத்த டெக்ஸ்ட் எஸ்எம்எஸ் முதற்கொண்டு அவங்களுடைய ஸ்டோரில் சேவ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா இப்போ இன்னொருத்தர் அந்த டாக்குமெண்ட் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை எங்களுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுப்புகிற அந்த எஸ்எம்எஸோ டாக்குமெண்ட்டோ வீடியோஸோ ஆடியோ எதுவாக இருந்தாலும் 30 நாளைக்கு உங்களுடைய சர்வரில் சேவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு அனுப்பி அந்த டாக்குமெண்ட் வந்து அவங்களுக்கு போகலை, அவங்க வந்து ஆன்லைன் வரவே இல்லை அப்படின்னா 30 நாளைக்கு அது ப்ராசஸிங்லேயே கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸிங் மீன்ஸ் அவங்களுடைய சர்வரில் சேவாகி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதிகமாக அந்த ஃபோட்டோஸ் ஆடியோஸ்லாம் இந்த அதிகமாக ஆன்லைன் வராதவங்களுக்கு அனுப்ப வேண்டாம். இது எல்லாம் தவிர ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்க இல்லாதவங்கள நம்பரை நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வாட்ஸ்அப்பில் இருக்காங்களான்னு சர்ச் பண்ணி நமக்கு காட்டும். ஆனால் இனிமேல் அப்படி சர்ச் பண்ணி அவங்க டேட்டாவை எடுக்க மாட்டோம் அப்படின்னு புதுசாக சொல்லியிருக்காங்க. இது ஒன்று மட்டும்தான் இப்போதைக்கு நல்லது, மீதி எல்லாமே ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ரேர் தான். இதுக்காக நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணுங்கிற தேவை கிடையாது. நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி அடிஷ்னலாக நமக்கு ஹைக் இருக்குது, டெலிகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராம், இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, நம்ம அதை ட்ரை பண்ணிக்கலாம். என்னுடைய பர்சனல் அட்வைஸ், இனிமேல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது கொஞ்சம்
தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி டேட்டாஸ் அவங்க கலெக்ட் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா நம்ம அனுப்புகிற ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் சேவ் ஆகும். அதை சப்போஸ் தூக்கி ஃபேஸ்புக்கோ எதையோ போட்டாங்க அப்படின்னா நமக்கு தான் பங்கம். ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். மேபி எல்லாருமே அந்த அக்ரி அப்படிங்கிறத கொடுக்குறத ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா அதிகமாக யாருமே ஜாயின் பண்ணல அப்படின்னா அவங்களுடைய ரூல்ஸை கொஞ்சம் மாற்றி பழையபடி கொண்டு வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது எப்போ லான்ச் ஆகுது அப்படின்னா பிப்ரவரி 8, 2021. எனக்கு வந்து இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை வீடியோவாக போடுறேன். அதனால தான் இவ்வளோ லேட்டாக வீடியோ போட்டிருக்கேன், இல்லாட்டி முன்னாடியே வீடியோ போட்டிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். என்னுடைய பர்சனல் அட்வைஸ், நீங்கள் வாட்ஸ்அப் மேலே யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் இந்த அக்ரி அப்படிங்கிறத கொடுக்காமல் இருங்க. என்ன ஃபியூச்சர் கொண்டு வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா அக்ரி அப்படின்னு முதல்ல கொடுங்க. ஏன்னா அது நிறைய பேர் பண்ணாமல் டக்குன்னு வரதுன்ட்டு அக்ரி அக்ரி அக்ரின்னு கொடுத்துட்டு நிறைய பேர் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. அது எப்போவுமே நிறைய பேர் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிருக்கும். அவங்க படிக்காம கூட அக்ரின்னு கொடுத்துருக்கலாம். இனிமேல் எல்லாருமே ஃபஸ்ட்டு அக்ரின்னு கொடுக்கறது முன்னாடி பார்த்துட்டு அப்புறம் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை முக்கியமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அவங்களுக்கும் கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இல்லாட்டி ஏதாவது காம்ப்ளிமெண்ட் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக நம்ம தமிழ் மெட்டீரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வேறு அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.